ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே நீட்டாக படுத்துருக்கான் பாருங்க, இவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவன் என்னென்ன சாப்பிட்றான், எவ்வளோ சேட்டையெல்லாம் பண்ணுறான், குரங்கு வீதியெல்லாம் காமிச்சிட்ருக்கான். உள்ளே வந்து வீடியோக்குள்ளே பாருங்கள். நாய் ஏன் மொண்டி மொண்டி வருதுன்னு கேட்குறீங்கல்ல, அது எனக்கு காதில் விழுது. நாய்க்கு காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அடுத்த இன்னொரு கிளிப்பில் பார்த்தீங்கன்னா அது கட்டு போட்டுட்ருக்கோம், அதையும் பார்ப்பீங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஒய்யாரமாக தூக்கமான தூக்கம். ரோஸ் பையா, என்னடா பண்ணுற, ஒரே தூக்கமா? டேய் ரோஸு, ஒரே தூக்கமா? ஆ, வேட்டைக்கு போனியா? கூப்பிட கூப்பிட அவங்களால எழுந்திரிச்சு கூட பார்க்க முடியல. காலையில் 10 மணி தான் ஆகுது பாருங்க, என்ன ஒரு தூக்கம்னு. நாக்கை நீட்டிட்டு கண்ணை மூடி மூடி முழிக்குது பாருங்க. நம்ம தூங்கிட்டு இருந்தானே எழுந்திரிக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி பண்ணுது பாருங்க. ரோஸ் எந்தர்றா, எந்தர்றா, அவ்வளோதான், அப்படியே தூக்கம் வந்துருச்சு பாருங்க. ஒரு செகண்டு தான், கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவங்களால தூக்கத்தை. மேலே குச்சி வச்சு தம்பி பிடிச்சிருக்கான், அது எட்டு எட்டு எப்படி பிடிச்சி பிடிச்சி விளையாடுதுன்னு பாருங்க. செம ஜாலியாக விளையாடுதுங்க. கொஞ்சம் விளையாண்டு விளையாண்டு களைச்சி போச்சு, மறுபடியும் விளையாட போயிடுச்சு பாருங்க. அந்த குச்சை கையில் வாங்குற வரைக்கும் கடைசி வரைக்கும் விடலிங்க. வாயில் அந்த குச்சை வாங்கி கொண்டு போய் தூர வச்சுட்டு வந்துட்டு தான் வேற வேலை செஞ்சுது. இங்கே என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்க, மாட்டுக்கு தீவனம் போட்டிருக்கோம். அந்த தீவனத்தட்டு வந்து தம்பி அறுத்துட்டு இருந்தான், அதில் போய் பக்கத்தில் இருந்த தீவனத்தட்டில் சாப்பிடுதுங்க. எதை பார்த்தாலும் சாப்பிடுதுங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஷார்ட் வீடியோ தான், நாய் கல்லை உண்ணும் வீடியோன்ட்டு. எல்லோரும் கேட்டிருந்தாங்க கமெண்டில், நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு வச்சாலுமே அது எதை பார்த்தாலும் போய் சாப்பிடுதுங்க. இப்படி தான் பாருங்கள், நீங்களே பாருங்களேன். நாங்கள் இப்படி சாப்பிட்றப்ப வந்துட்டு குச்சை எடுத்துகிட்டு மிரட்டுவோம், இருந்தாலும் வந்து எதை பார்த்தாலுமே ஓடி போய், தெரியாமல் எங்களுக்கு தெரியாமல் ஓடி போய் சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், தம்பி தட்டு அறுத்து போட்டிருக்கான் மாட்டு கள்ளிட்டு போகிறதுக்கு, அதை போய் சாப்பிட்டு பார்க்குறத பாருங்கள். பேசாமல் மாட்டோட ஒன்றும் கட்டி போட்டால் கூட பரவாயில்லைங்க, கவுரு போட்டு தட்டு தீவனம் அந்த மாதிரி வச்சுட்டா கூட பரவாயில்ல. பாருங்கள் இங்கே பாருங்கள், மண்ணை போய் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுது. இங்கே மோப்ப முடிக்குது, ஏதாவது எலி இருக்கான்ட்டு. கடிச்சு கடிச்சு விளையாடுது பாருங்க. இதுதாங்க காலில் அடிபட்டுருச்சு, கல் விழுந்துருச்சு, அதனால காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு.
காலில் கட்டு போட்டு விட்டான் தம்பி. பின்னாடி காலை பாருங்கள், முன்னாடி கால் எங்கே இருக்குது, பின்னாடி கால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நடு உடம்ப மட்டும் அப்படியே திருப்பி படுத்துக்கிச்சு பாருங்கள், ரொம்ப ஸ்டைலாக இருந்ததுங்க இப்படி படுத்துருக்கிறது. அந்த கால் ரெண்டே அந்த பக்கம், இந்த கால் ரெண்டும் இந்த பக்கம், நடு உடம்பு மட்டும் அப்படியே அந்த பக்கம் திருப்பிக்கிச்சு. இந்த கட்டு போட்டிருக்கிற காலை பாருங்கள், இது தனியாக அப்படியே தூக்கிக்கிட்டே தான் படுத்துருந்தது, கீழே வைக்கலை, வலி இருந்திருக்கும் போல, அதனால கீழே வைக்கல. அப்புறம் இந்த கட்டை வந்து வாயில பிடிச்சி கடிக்கிறது, இழுக்கிறது, இந்த கட்டை அவுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுது. அந்த சமயத்துல இப்படியே தான் படுத்திருந்தது எப்பவுமே இந்த கட்டை அவுக்குற வரைக்கும். இப்ப திரும்பிச்சு பாருங்க, என்னை பார்த்து எழுந்து ஒளியாருது. என் மடியில ஏறி படுத்துக்கிச்சு பாருங்க, நான் பேசுகிறேன்ட்டு என் முகத்தை முகத்தை பார்த்துது. அப்புறம் நான் அதை தொடலை, தொடாததுனால கீழே இறங்கிருச்சு. அதை நான் தொட்டு கொஞ்சம் வரைக்கும் என்கிட்ட அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை தொட்டு தலையை கொஞ்சம் தட்டி விட்டு கொஞ்ச நேரம் அதுக்கிட்ட விளையாண்டோம் அப்படின்னா தான் மறுபடியும் தூரப்போகும். இல்லைன்னா வந்து விளையாடுற வரைக்கும் நோண்டிக்கிட்டே இருக்கும். நம்மளைய நைட்டி பிடிச்சி கடிக்கும், இழுக்கும், அந்த மாதிரி சட்டையெல்லாம் பண்ணோம். உட்காந்துருக்காங்க பாருங்கள், பாவமாக இருக்குது. இப்போ படுத்துருச்சு, அந்த கட்டு வந்து அதுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கும், ஆனால் பயங்கர சேட்டை பண்ணோம். நான் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன் போங்க அப்படின்னு அந்த இடத்த விட்டு அசையலை, சோகமாக படுத்துருச்சு. இந்த கிளிப்பில் பாருங்கள், பச்சை பருத்தங்காய் காய வைக்கிறதுக்காக படுத்தா போட்டிருந்தாங்க வாசலில். அந்த படுத்தா மேலே போய் ஏறி படுத்துட்டு காலை அதுக்கால அதையே பிடிச்சி கடிக்க, வாழை பிடிச்சி கடிக்க சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருந்துச்சு. அந்த சேட்டையை பாருங்கள், ஏற்கனவே குட்டியாக இருக்கும்போது இந்த மாதிரி விளையாண்டுட்ருக்கோம். அதுவும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அது எண்டில் கொடுக்குறேன் கார்டில். அடுத்த கிளிப்பில் பாருங்கள், படுத்தா மேலே படுத்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. நான் என்னன்னு கேட்டேன், என்கிட்ட சொல்லலை, உங்ககிட்ட சொன்னால் எங்கிட்டையும் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, சங்கிலியில் கட்டி போட்டிருக்கோம், பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க லுங்கியை பிடிச்சி இழுக்க கடிக்க பயங்கர சேட்டைங்க, ஒன்றும் பண்ண முடியல. வாலாட்டுறதை பாருங்க, என்ன ரெண்டா அவுத்துடுவாங்க, ஓடியே போயிடலாம் அப்படின்னு, ஜாலியாக போய் குதிக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, குச்சியை பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறத. இந்த விளையாட்டை பார்த்துக்கிட்டே உள்ள வாங்க. பாருங்க, இந்த குச்சை கொண்டுட்டு போய் தூரமாக வச்சுட்டு வந்துட்டு தான் கம்முன்னு இருந்தது. அப்பயும் விளையாடுறத நிறுத்தலை. இதை பாருங்க, நான் குச்சி கையில் வச்சுருந்தேன், அது எட்டி பிடிச்சது. அதுக்கப்புறம் அது வாய்க்கிட்ட கொண்டு போன பின்னாடி அதை எட்டி பிடிக்குது பாருங்க. இதுலேயுமே கடைசியாக குச்சை வாங்கிட்டு போய் தூரமாக வச்சுட்டு வந்துட்டு தான் உட்காரோம். பார்த்தீங்களா, தூரமாக கொண்டு போயிடுச்சு. கடித்து அதை துண்டு பண்ண ட்ரை பண்ணிச்சு, கடிக்க முடியல. அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு வந்துடுச்சு. கண்ணாடியில் அதோட உருவத்தை பார்த்து பார்த்து ரசிக்குது பாருங்கள். எங்கள் பையங்கூட விளையாட்டு ஜாலி, எப்படி விளையாடு பாருங்க, எல்லாத்துக்கிட்டையும் விளையாடும். ஆனால் வெளியாளுங்க யாராவது வந்தாங்கன்னா பயப்படுற அளவு குலைக்கும், கடிச்சிருமா கடிச்சிருமான்னு வரமாட்டாங்க, அந்த அளவு பயமுறுத்தும் இந்த நாய். அது கல்லை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, நான் அது பக்கத்தில் போய் நின்னேன். திட்டு மொழி முடிக்குது பாருங்க, அடிச்சிருவாங்களோ என்ன ஒன்று.
பாருங்க, அந்த காலுக்கு மேல ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு, என்னன்னே தெரியல. அது தொட்டோம்னா அப்படியே தண்ணி மாதிரி ஆடுது. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அந்த கட்டி மாதிரி இருந்துக்காமிடா, அது சரியாயிடுச்சு. ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி இருந்துச்சு, சுளுக்க கடிச்சிருக்கும் போல. ஸோ ஓகே, அந்த கட்டி ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. ஜாலியாக விளையாடுது பாருங்க, அதுக்கு நல்லா பொழுது போகுது. சரி, இந்த வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.